மத்திய பட்ஜெட் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய பட்ஜெட் தொடங்குவதற்கு முன்னதாக தமிழகத்தில் மெட்ரோ பணிகளுக்கு தேவையான நிதி மற்றும் பேரிடர் நிவாரண நிதி ஆகியவற்றை மத்திய அரசு வழங்க வேண்டுமென தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் தமிழக அரசு முன்வைத்த கோரிக்கைகளை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என்றும் தமிழகத்தை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி சென்னையில் ஆளுநர் மாளிகை அருகே தென்சென்னை மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், எம்எல்ஏக்கள் மயிலை பாலு, பிரபாகர ராஜா, துணை மேயர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என சுமார் 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ஓசூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏ பிரகாஷ் தலைமையில் 2000-க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் திருவண்ணாமலையில் திமுக சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. துணை சபாநாயகர் பிச்சாண்டி தலைமையில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மத்திய பாஜக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட செயலாளர் சுந்தர், மாநில மாணவரணி செயலாளர் எழிலரசன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது.